ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சண்டே ஒரு குட்டி விலாக் எடுத்திருக்கோம். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி மார்னிங் வந்து 6:30 எழுந்துருச்சு டீ போட வந்தோம். அதுக்கு முன்னால் நைட்டே நான் வந்து பாத்திரம் அடுப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்போம். அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு வரும்போது நமக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், வேலை பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுக்கு முன்னால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டீ போடுறதுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் இல்லை எல்லாத்துக்கும் டீ. நான் வந்து வெயிட் லாஸில் இருக்கிறதுனால டீ எனக்கு இல்லை. அதனால் ஆப்பிள் சிடர் வினிகரும் ப்ளஸ் வார்ம் வாட்டரும் எடுத்துக்கிறேன். மற்ற எல்லாத்துக்கும் டீ கொடுத்துருவேன், நான் மட்டும் டீ குடிக்க மாட்டேன். வார்ம் வாட்டர் ப்ளஸ் ஆப்பிள் சிடர் வினிகர் அது மட்டும்தான் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கறணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தியும் தேங்காய் சட்னி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் அதே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா குளித்தா அவளும் குட்டி பாப்பாவை நானே குளிக்க வைக்கிறேம்மா அப்படின்னு சுடுதண்ணி மட்டும் வச்சு கொடுத்தேன். அவளே குளிக்க வச்சு பொட்டு வச்சு பவுடர் அடித்து ரெண்டு பேரும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்போவுமே எங்கள் பாப்பா நான் தாம்மா குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அக்கா வந்து தங்கச்சி மேலே அவ்வளோ பாசம். அப்போ காலையில் வந்து கடைக்கு போயிட்டு அவங்க மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க, அது கூட சக்கரைவள்ளி கிழங்கு, நிலக்கடலை, அதுக்கப்புறம் நவாப்பழம். இது சீசன் இந்த பக்கம் ஆரம்பிச்சிருச்சு, யாராருக்கு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் குழம்பு. சிம்பிளாக நாங்கள் எல்லோரும் வைக்கிற மாதிரி தான் சின்ன வெங்காயம் நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டனையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து சீரகம், சோம்பு, மிளகு இது மட்டும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு 2 மினிட்ஸ் கழித்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் உப்பு போடணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் வந்து விசில் போட்டுக்கரலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தேங்காய் பால் கொஞ்சோன்னு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நாங்கள் சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம விசில் போடணும் அப்படின்னு தேவை கிடையாது, சும்மா மூடி வச்சாலே போதும். இந்த மாதிரி தான் மூடி மட்டும் போட்டுட்டால் போதும், ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நான் மிளகு ரசம் வச்சுருக்கேன், எல்லோரும் வைக்கிற மாதிரி தான். நாங்கள் வந்து இந்த மாதிரி கொதிக்க விட மாட்டோம். நிறையா பேர் வந்து ரசத்தை கொதிக்க விடுவாங்க, நாங்கள் கொதிக்க விட மாட்டோம். இந்த மாதிரி முறையாக வந்தப்பவே ஆஃப் பண்ணிடுவோம். தாளிப்புக்கு வந்து நான் வந்து குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன், அது வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இறக்கிறதுக்கு முன்னால் உப்பு போட்டு நம்ம கிண்டி இறக்கிக்கிற வேண்டியது தான். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து மல்லித்தலை மட்டும் போட்டு இறக்கிக்கிறோம். சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன். நான் குக்கர்லேயே வச்சுட்டேன் அப்படியே குழம்பு, ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாத்திரம் சேருவோம் அடுத்ததில் ஊற்றுனோம் அப்படிங்கிறதுக்காக. நாங்களாம் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் அப்படின்னு பார்த்தோம். எங்கள் குட்டிஸ் வச்சுட்டு தூங்குறது, அவங்க தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவள் அக்கா விட்டு விளையாடு ஜாமான் எடுத்து விளையாடுறதுல அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகம். எங்கள் குட்டி பாப்பாவுக்கு கொடுக்கவே மாட்டா பெரிய பாப்பா. எல்லாத்தையும் அங்கங்கே களைச்சி போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஈவினிங் 4:30 ஆயிடுச்சு. டீ வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நாங்கள் சக்கரைவள்ளி கிழங்கை வச்சுக்கிட்டோம். இப்போ டீ குடிச்சிட்டு அதுக்கடுத்து ஒரு வேலை, மல்லிகைப்பூ வந்தது, நாங்கள் அதை வாங்கி கட்டிட்டு நாங்கள் மாடிக்கு போனோம் பட்டம் விடணும் அப்படிங்கிறதுக்காக. பாப்பா ரொம்ப நாளாக மொட்டை மாடிக்கு வாங்கப்பா வாங்கப்பான்னு கூப்பிட்டு அவங்க அப்பாவே பட்டம் செஞ்சு இன்றைக்கி விடலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் போன டைம் பார்த்தா மழை வர்ற மாதிரி மேகம்லாம் கருப்பாயிருச்சு. குட்டி பாப்பா ரொம்ப நேரம் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க கீழே விட்டு, அவங்க அப்பா அவங்க அப்புறம் என்னோடய தம்பி வந்திருந்தான், அவன் எல்லோரும் சேர்ந்து விளையாடிட்டே இருந்தாள். குட்டி பாப்பா கீழேயே வரவே மாட்டேன்ட்டாக, நல்லா விழுந்து விழுந்து விளையாடிட்டே இருந்தா. ஃபஸ்ட்டு காற்றே இல்லை பட்டம் விடுறதுக்கு,
அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழித்து காற்று நல்லா அடிச்சுது, பட்டம் ரொம்ப ஹைட்டுக்கு போச்சு. கிளைமேட் இப்படி தான் இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சண்டே வந்து அவங்க அப்பா கூட குழந்தைங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற நாள். இதுதான் அவங்க ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்காக சண்டே வந்து லீவ் கிடைக்காது, இந்த வாரம்தான் கிடச்சிது. மாடியில் நல்லா ஓடி ஓடி விளையாடிக்கிட்டே இருந்துச்சு குட்டி பாப்பா. ரொம்ப தூரம் போச்சு பட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.